உன் இருதயத்துல வசனத்தை வைத்திருக்கிற பாத்திரமா இருக்கணும். உன் இருதயத்துல வசனம் இருக்கக்கூடிய சுத்தம் இருக்கணும். ஆமென். வாசிக்க கேட்போம் எபிரேயர் 9:4. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அப்ப இப்ப பாருங்க, நீயும் நானும் யாரு போச்சு? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, ஆண்டவர் தெரிந்து கொள்ள வைத்திருக்கிற நாம் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி. சிலர் விசுவாசியா இருந்து ஊழியம் செய்கிறார்கள், சிலர் ஆண்டவருக்கு நேரடியாக ஊழியம் செய்கிறார்கள். ஆமென். இப்ப என்னையும் உங்களையும் இதில் சேர்த்துக் கொள்ளலாம். நீங்களும் ஒரு உடன்படிக்கை பெட்டி, நானும் ஒரு உடன்படிக்கை பெட்டி. ஆமென் சொல்லு. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருக்கணும்? மேல பரிசுத்தத்துக்கு அடையாளமான பொன் தகட்டால் பொதிந்து வைத்திருக்கிறது. நம்மளும் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறோம், மீசை எடுத்திருக்கிறோம். உலக பார்வைக்கு பந்தேகோஸ் அடையாளத்தை நம்ம அணிஞ்சிருக்கிறோம். பொம்பளையில பார்த்தா வெள்ளை ட்ரெஸ் உடுத்திருக்கு, முட்டியோர உள்ள துணியெல்லாம் போட்டிருக்கு, கையெல்லாம் தாத்து உடுத்திருக்கு. அடுத்தது எப்படி வெள்ளை ட்ரெஸ் இனி என்ன இணைஞ்சிருக்கு, நகையெல்லாம் கலத்தியிருக்கு, இனி தலையை அலங்கரிச்சு போடாம பரட்டையா இருக்காம நல்ல நீட்டா உடுத்திருக்கு. இது பந்தேகோஸ்ன்னு அடையாளம். இப்ப இந்த உடன்படிக்கை பட்டிய பொன்னாக பூசப்பட்டிருக்கு இல்லையா? வெளியில பார்த்தா ஓஹோ. இனி உள்ள என்னெல்லாம் இருக்கணும்? அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அடுத்தது ஒண்ணு, ஆரோனுடைய திழுத்த கோலு. இன்னொன்னு, உடன்படிக்கை அதாவது வேத புத்தம பைபிள்னு வச்சுக்கணுமே. ஆமென். ஹாலேலூயா. ஒன்னு பைபிள், ரெண்டாவது புதிய உடன்படிக்கையின் சுவிசேஷம் அது அப்போஸ்தலருடைய உபதேசம், மூணாவது ஆண்டவருடைய வசனம், ஜீவ அப்பம் அதுல இருக்கணும், இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தை அதுல இருக்கணும். ஆமேன். 1:10 கட்டளை. ஆமேன். ஹாலேலூயா. இனி புதிய உடன்படிக்கையில் நம்ம பார்த்தோம்னா, ஒன்னு வேத புஸ்தகம், இன்னொன்று ஜீவாப்பம் இயேசு கிறிஸ்து, இன்னொன்று அதாவது அப்போஸ்தலருடைய உபதேசம். இந்த மூணும் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கணும். அது விசுவாசியா இருந்தாலும் சரிதான், ஊழியக்காரனா இருந்தாலும் சரிதான், அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கணும்? மூணும் இருக்கணும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மூணுக்குள்ளையும் சாரி இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இந்த மூணும் இருக்கணும். அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசி நீ ஒரு உடன்படிக்கை பெட்டி, கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் அது உடன்படிக்கை பெட்டி, விசுவாசி என்கிற உடன்படிக்கை பெட்டி, இல்ல ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் என்கிற உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தின் அது அப்போஸ்தலருடைய உபதேசம், திழுத்த கோல், ஆருடைய திழுத்த கோல் என்பது புதிய ஏற்பாட்டினுடைய அப்போஸ்தலருடைய உபதேசம், இந்த மன்னா என்பது அந்த அந்த ஜீவாப்ப கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, இனி இந்த கட்டளை என்பது பைபிள். ஆமென். இது மூணும் இருந்தாதான் ஊழியம். ஆமென். ஹாலேலூயா. இந்த மூணையும் நாம சிந்திப்போமானா, யோசிப்போமானா, தேவனுடைய ஊழியம் என்பது அது உடன்படிக்கை பெட்டி. ஆமென். ஹாலேலூயா. இந்த யார் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாக்குவாதம், 12 கோத்திரத்திற்குள் வாக்குவாதம். இன்னைக்கு நிறைய சபையில யார் மூப்பராக இருக்கணும், யாரு கணக்கராக இருக்கணும், யாரு பொருளாளராக இருக்கணும், எப்படி இருக்கணும், யாரு ஊழியக்காரனாக இருக்கணும்னு சண்டை வருகிறது போல அன்னையும் சண்டை வந்துரு. ஆமேன். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, இவங்களை இப்படி விட்டா சரியாவாது, போங்க ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ளவனும் ஒவ்வொரு கம்பு கொண்டு ஓடி வாருங்க. உள்ளவன்ல யாரு தலைவனாக இருக்கணும் அவங்க ஒவ்வொரு கம்பை கொண்டு வருங்கன்னு சொன்னாரு. கம்பை கொண்டு வந்திருந்து. ஆமேன். அப்போ கொண்டு வாருங்க, யாருடைய கோலு திழுக்குதோ அந்த வம்சம் தான் என்ன செய்யணும், ஆசாரிய ஊழியம் செய்யணும்னு கட்டளை கொடுத்தார். அப்போது எல்லாரும் கோல் கொண்டு வந்தனும், ஆரோனுடைய கோல் திழுத்தது. ஆமென்.
ஹல்லேலூயா அப்ப ஆரோனுடைய கோல் திழுத்ததற்கு அடையாளம் புதிய ஏற்பாடு ஒன்று உண்டாகும் புதிய உடன்படிக்கை ஒன்று உண்டாகும் அந்த புதிய உடன்படிக்கையை நாம் செய்ய வேண்டும் என்பது அது ஆண்டவருடைய கட்டளை ஒன்று இரண்டாவது நமக்கு தெரிந்தது நாம் எப்படி நடக்கணும் எப்படி உடுக்கணும் என்ன செய்யணும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட கூடாது எப்படி ஆராதிக்கணும் எப்படி ஆராதிக்க கூடாது என்பதை கட்டளையாக செய்த கற்பலவை இனி ஒன்று மன்னா ஒரு பரிசுத்த பொன் பாத்திரத்துல மன்னா இருந்ததான் ஆண்டவராகிய தேவன் பாலைவனத்தில் ஜனங்களை போஷிப்பதற்காக வானத்திலிருந்து நானே வானத்திலிருந்து பொழியப்பட்ட அப்பம் என்று சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக பொழிந்தப்பட்ட மன்னா அவர்கள் இந்த கானான் தேசத்திலே பிரவேசித்து அங்குள்ள எமோனியர்களையும் இந்த ஜனங்களையும் யுத்தம் செய்து ஜெயித்து அந்த இடத்தில் உள்ள கனிகளை எடுத்து புசிக்க தொடங்கிறது வரைக்கும் அந்த மன்னா பொழிந்து கொண்டிருந்தது அந்த மன்னா பொழிந்து கொண்டிருந்தது அந்த மன்னா இவர்கள் என்னைக்கு புசிக்க தொடங்கினார்களோ அதிலிருந்து மன்னா ஓய்ந்து விட்டது ஆண்டவராகிய தேவன் அதுதான் மோசையோடு சொன்னார் இதை ஞாபகப்படுத்தும்படியா ஜீவ அப்பம் அப்பத்தை புசித்து ஜீவ அப்பத்தை புசித்து அவர்கள் ஜீவரோடு 40 வருஷ காலம் வாழ்ந்து கானான் பிரதேச கானான் பாலும் தேன்முறைய கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்ததற்கு அடையாளமாக இந்த மன்னாவையும் கொஞ்சம் எடுத்து அந்த பாத்திரத்தில் வைத்து இந்த உடன்படிக்கை பெட்டியை பூட்டி வை அதன் மேல் இதை இதை வை சொன்ன 5வது வசனத்தை வாசி அதுல இருக்குது அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் கேருபீன்கள் வைக்கப்பட்டு வைக்கப்பட்டு கிருபாசனத்தை கிருபாசனத்தை பெற்று இப்படி அநேக காரியங்கள் அதுல வைக்கப்பட மேல பொன்னிலால் மூடப்பட்ட தகடும் அதுக்கு மேல கிருபாசனமும் கிருபா இப்படிப்பட்ட காரியங்களை வைக்க செய்து பத்திரப்படுத்தி வைத்தார் ஆமென் ஹாலேலூயா ஹாலேலூயா இதை ஏற்றுக்கொண்டார் ஆரோன் ஆரோனுடைய வம்சம் அத்தனையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார்கள் இயேசு அதே ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தப்படுத்தி புதிய உடன்படிக்கையை தருவதற்காக புதிய ஜீவனை தருவதற்காக புதிய எருசலேமை தருவதற்காக சீயோனுக்கு ஒன்னையும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தன் ஜீவனையே பலி கொடுத்து தன் இரத்தத்தை அவருக்கென்று வைக்காமல் நம்மை சுத்திகரிப்பதற்காக தந்து நம்ம பாவங்கள் மாற கழுவி மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்தாவியை பெற்று அந்நிய பாச வரங்களை பெற்று தேவனுக்கு ஆத்தும ஆதாயம் செய்து நித்தியத்தை கொண்டு போவதற்காக புதிய உடன்படிக்கையை தொடங்கினார் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா தொடங்கும் போது மூழ்கி ஞானஸ்தானம் பரிசுத்தாவியின் அபிஷேகம் அக்னியின் அபிஷேகம் அதாவது இந்த மூணு முன்னா அக்னியின் அபிஷேகம் ஊழியம் செய்யக்கூடிய வரங்களும் கிருபைகளும் பெற்றிருக்க வேண்டும் ஒவ்வொரு விசுவாசியும் பெற்றிருக்க வேண்டும் மூழ்கி ஞானஸ்தானத்தை பெற்றிருக்க வேண்டும் பரிசுத்தாவியை பெற்றிருக்க வேண்டும் இது மூணு மஸ்ட் என்பது புதிய ஏற்பாட்டினுடைய ஊழியம் ஆமே பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள ஊழியம் என்பது திழுத்த ஆரோனுடைய கோலும் அதாவது புதிய உபதேசங்களும் அப்போஸ்தலருடைய உபதேசங்களும் அதாவது தேவனுடைய உபதேசங்களும் இயேசு கிறிஸ்துவும் தந்த கட்டளையும் அதில் இருக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு பாருங்கள் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று கட்டளையிட்டார் மூழ்கி ஞானஸ்தானத்தை பெற வேண்டும் என்று கட்டளையிட்டார் வரங்களையும் கிருபைகளையும் அந்நிய பாசைகளையும் பெற வேண்டும் என்று கட்டளையிட்டார் இதுல சில இடத்துல ஒண்ணு காணல சில இடத்துல ஒன்னு இருக்கு சில இடத்துல ரெண்டு இருக்கு அபூர்வமான இடத்துல இந்த மூணும் இருக்கு ஆமென் ஆமென் அதுக்கு அடையாளமாக இந்த பெட்டிக்குள்ள வைக்கப்பட்ட ஆரோனுடைய திழுத்த கோலும் திழுத்த கோலும் ஆரோனுடைய அதாவது அந்த அந்த அப்பம் வைத்திருந்த பரிசுத்தப்படுத்தப்பட்ட அந்த பொன்னினால் செய்யப்பட்ட பரிசுத்த பாத்திரமும் அதில் அப்பமும் கற்பலையாகிய ரெண்டு பலவையும் இந்த மூன்றையும் தவிர வேற ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆமென் ஹல்லேலூயா மூணையும் வைக்க வேண்டும் மஸ்ட் வச்சு சீல் வச்சு நீ போற இடத்துக்கெல்லாம் இதை கொண்டு போ அப்ப இந்த கொண்டு போனா போற இடம் எல்லாம் நீ பரிசுத்தமா இருக்கும் இந்த உடன்படிக்கப்பட்டு எந்த இடத்துல போகுதோ அந்த இடம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அதை தொட்டவன் செத்தான் எத்தி பார்க்கிறவனும் செத்தான் நம்ம அந்த செத்தான் கதைக்குள்ள போக்கு நேரம் இல்லை ஊசியா தீர்க்க தெரியும் ஊசியா ஊசியா ஊசியா
பெட்டியை தொட்டான், அவ செத்தான், எத்தி பார்த்தவன் செத்திருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உடன்படிக்கை பெட்டிய பழைய ஏற்பாட்டு காலத்தின் பிரகாரம் எத்தி பார்த்தவன் தொட்டவன் செத்தான். தொடக்குன்னு ஒரு அருகதை இருக்கு, தொடக்குன்னு ஒரு பரிசுத்தம் இருக்கு, தொடக்குன்னு ஒரு 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 முறை இருக்குது. அப்படிதான் தொடணும், அப்படிதான் அதை எத்தி பார்க்கணும், இல்லாவிட்டா செத்தான். இதே போலதான் புதிய பாட்டின் காலத்துல ஆண்டவராகிய தேவன் தந்த மூழ்கி ஞானஸ்தானத்தையும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தையும் அவருடைய கிருபை அந்நிய பாச வரத்தையும் பெறணும். இதை மூன்றையும் இருக்கிற பாத்திரம்தான் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி. இதை தொடுகிறவன் செத்தான். அது விசுவாசியா இருக்கலாம், இல்ல தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கலாம், தீர்க்கதரிசிகளா இருக்கலாம், அப்போஸ்தலரா இருக்கலாம், உபதேசிகளா இருக்கலாம், இல்ல டிராக்ட் ஊழியம் செய்கிறவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இந்த மூன்று உடன்படிக்கையையும் வைத்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. இந்த பெட்டியை தொடுகிறவன் செத்தான். ஏனென்றால் என் பிள்ளைகளை தொடுகிறவன் என் கண்மணியை தொட்டு விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆனா பாருங்க, அந்த பெட்டியில நாட்கள் போக போக கடந்து வர 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 ஆர்வன் திருளையும் காணல, புதிய அந்த புதிய உடன்படிக்கையே காணல, இயேசுவை காணல. அங்கு இருந்தது ரெண்டு கற்பலக மட்டம், கட்டள மட்டம். ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. ஹாலேலூயா. வாசிக்க கேட்போம், ரெண்டு நாளாகமும் அஞ்சாவது அதிகாரம் பத்தாவது வசனம். ரெண்டு நாளாகமும் அஞ்சாவது அதிகாரம் பத்தாவது வசனம். ரெண்டு நாளாகமும் அஞ்சாவது அதிகாரம் பத்தாவது வசனம். இஸ்ரவேல் புத்திரர், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின், எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் ஓரேபிலே அவர்களோட உடன்படிக்கை பண்ணின போது, அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின போது மோசே அந்த பெட்டியிலே வைத்த, மோசே பெட்டியில வைத்த என்ன வச்சான், இயேசு கிறிஸ்து அடையாளமாக பொன் பாத்திரத்தில் என்னது அப்பமும், ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின் கட்டளையும், புதிய உடன்படிக்கைக்கு ஆமென். ஹாலேலூயா. இந்த மூணு வைத்திருந்தது. வாசி அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. மோசே அந்த பெட்டியிலே வைத்த இரண்டு கற்பலைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. திளிர்த்த கோலும் இல்லை, புதிய உபதேசமும் இல்லை, இயேசு கிறிஸ்துவும் இல்லை. இன்னைக்கு அநேக திருச்சபைகளில இருக்கிற உடன்பட்டிய பெட்டியாகிய ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, ரெண்ட காணல ஒண்ணு இருக்கு. ஆமென். வசன மட்டம் இருக்கு, பைபிள் மட்டம் இருக்கு, வசனத்தை படிப்பினோம், ஆனால் அப்போஸ்தல உபதேசம் இல்லை. வேதத்தை படிப்பினு சட்ட திட்டங்களை எல்லாம் படிப்பினோம், அங்கு பரிசுத்தாவியின் அபிஷேகம் இல்லை. ஆமென். அப்போஸ்தலர் உபதேசமும் இல்லை, தேவனுடைய இயேசுவும் இல்லை. ஆனா பைபிள் அங்க இருக்கு, கையினால் எழுதப்பட்ட பைபிள் அவங்கள்ட்ட இருக்கு. ஆமென். புதிய ஏற்பாட்டு காலத்தின் பிரகாரமாய் அங்கு சொல்லப்பட்டதற்கு அடையாளமாய் நம்மோடு மூழ்கி ஞானஸ்தானம் இருக்க வேண்டும், பரிசுத்தாவியின் அபிஷேகம் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய கிருபாவரங்களை பெற்றிருக்க வேண்டும். எங்கிதான் நம்ம ஆத்தும ஆதாயம் செய்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து பரிசுத்தாவியானவர் இப்படி நடக்காம என்று சொல்லி அவருடைய நீதியின் வழியாய் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன இயேசு தந்த வழி நடுவே செல்லி சீயோருக்கு போய் சேர முடியும். இன்று திருச்சபைகள்ல அன்று பெட்டியில இருந்தது போல இன்று உலகத்தில் இருக்கிற இந்த மூணுல பரிசுத்தாவியை காண முடியல, பரிசுத்தாவிய காண முடியல. இனி மூழ்கி ஞானஸ்தானத்தை காண முடியல, இனி அந்நிய பாச வரத்தை காணவே சில திருச்சபையில இந்த மூணு அவுட். ஆமென். இனி ஒரு சில திருச்சபையில மூழ்கி ஞானஸ்தானம் இருக்கு, பரிசுத்தாவியின் அபிஷேகம் இல்ல. அந்நிய பாசவர் அதாவது
வரங்களை பெற்று ஊழியம் செய்ய கூடிய தகுதி இல்ல. இனி ஒரு சில இதில பாருங்க, மூலிகை ஞானஸ்தானம் இருக்கு, பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கு, அந்த வரங்களை பெற்று ஆத்ம ஆதாயம் அறுவடை ஜனங்கள் செய்யல. ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? எதனால் இதை அறிய முடியும்? ஆண்டவர் தந்த உடன்படிக்கை, பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம், மூழ்கி ஞானஸ்தானம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நம்முடைய கண்பட எடுக்கிறது தான், நம்ம கண்பட எடுக்கிறது தான். முங்கி எழுந்திருச்சு எடுத்துக்கிறோம். பாவத்துக்கு மறித்து நீதிக்கு விளைத்து தன்னுடைய பாவங்களில் அறிக்கேட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மனம் திரும்பி எடுக்கிறது மூழ்கி ஞானஸ்தானம். எடுத்துடுறோம். பரிசுத்தாவியை நீ பெற்ற என்பதற்கு என்ன அடையாளம்? ஒன்னே ஒண்ணுதான், கிருபைகளின் வரங்களை பெறுகிறது. அந்த கிருபையின் வரங்கள் உன்னிடம் இருந்தா நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீ சும்மா இருக்க மாட்ட, நீ துதிச்சுட்டே இருப்ப, நீ குதிச்சுட்டே இருப்ப, நீ இயேசு அறிவிச்சுட்டே இருப்ப, ஆத்தும ஆதாயம் செய்துட்டே இருப்ப. உன்னிடம் பசுத்தாவியா பரிசுத்தாவியா உன்னோட இருந்து செயல்படுகிறது, உன்னோட இருந்து பேசுகிறது, விடுதலை கொடுக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது. நீ பரிசுத்தாவி உன்னோடு இருக்கிறாரா என்பதை அறிகிறது. தேவனுடைய கிருபா வரங்களை பெறுகிறது. நீ பெற்றால் ஆத்தும ஆதாயம் செய்வார். ஆத்தும ஆதாயம் செய்யாத ஆத்துமா அறுப்புண்டு போகும். ஆத்தும ஆதாயம் செய்யாத ஆத்துமா ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று தன்னை போல் பிறரையும் நேசிக்கிற அன்போடு தன்னை பரிசுத்தப்படுத்தின தேவனிடத்தில் இந்த ஆத்துமாக்களை கொண்டு சேர்க்காவிட்டால் நிச்சயமாகவே உன்னோடு இருக்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்ல, நிச்சயமா ஹோலி ஸ்பிரிட் இல்ல, பொல்லாத பிசாசினுடைய ஸ்பிரிட். ஆமென், ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களாம். ஹாலேலூயா. பாருங்க, புதியற்பாட்டு உபதேசம் அவர் வானத்திலிருந்து பொழிஞ்சிட்டே இருப்பாராம். உபாகமம் 32:1-3 ஆகிய மூன்று வசனங்களையும் வாசிக்க கேட்போம். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல, இளம் பயிர் மேல பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பொழிய என்னுடைய அப்போஸ்தலர் உபதேசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து புதிய உடன்படிக்கையை, பரிசுத்தாவியின் அபிஷேகம், மூழ்கி ஞானஸ்தானம், அதே போல வரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அப்போஸ்தலர் அப்போஸ்தல உபதேசம் சபைகளிலே, இளம் பயிர்களிலே, இளம் பயிர்களிலே மழை பொழிகிறது போல, பனி பொழிகிறது போல, அதை ஏற்றுக்கொள்ளுகிறது போல அப்போஸ்தலர் உபதேசம் சபைகளிலே பொழியும். எங்க பொழியுது? பொழிச்சு பொழிச்சு எடுத்துட்டு ஓடணும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த இயேசுவையும் புதிய உபதேசத்தையும் பொழிச்சு கொண்டு ஓடினது போல ஆண்டவருடைய அப்போஸ்தலருடைய உபதேசத்தை என்னை பொழித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். ஆமென், ஹாலேலூயா. வாசி 2:3. கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துவேன். வாசி ஒண்ணுன்னா ஒருக்கா கூட. வானங்களே செவி கொடுங்கள், ஜனங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், ஆண்டவராகிய கர்த்தர் பேசுவேன் என்று சொல்லுகிறார். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. இந்த உலகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே கர்த்தர் சொல்லுகிற வாய்மொழியை கேளுங்கள். மழையானது இளம் பயிர்களின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். அப்போஸ்தலருடைய உபதேசம் ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு கற்றுக் கொடுத்த உபதேசம் பூமியில் இருக்கிற இளம் பயிர்கள் போல புதிய ஏற்பாட்டில் உருவாகிற அப்போஸ்தலர் சபையிலே, மணவாட்டி சபையிலே பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது, புல்லின் மேல் இறங்குறது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துவேன். ஆமென் சொல்லலாமே. அப்ப அந்த அபிஷேகம், அந்த உபதேசம் இறங்கும் போது ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன், ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமான ஆத்மாக்களை சேகரித்து கொடுப்பதன் நிமித்தம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. ஆமென் சொல்லலாமே.
ஆமென் சொல்லலாமே. இப்போ இந்த பாத்திரத்தில் இருந்த எதெல்லாம் உரட்ட இருக்கு. உண்மையா சொல்றேன், ஆத்மாதான் யாரெல்லாம் செய்யலையோ அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்பிரிட் ஸ்கோலி ஸ்பிரிட் அல்ல. துதிக்கலாம் வானத்துக்கும் கீழையும், ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகம் அல்ல. உங்களை நீங்களே மார்க் போட்டு பாருங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளிடத்துல பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தா அது இருக்காது, அது நிற்காது, அது ஓடிக்கொண்டே இருக்கும், அது துதிச்சு கொண்டே இருக்கும், அது உபதேசத்தை பற்றி சொல்லி கொண்டே இருக்கும். பைத்தியக்கார பட்டம் பெற்றாலும் பரவாயில்லை, இயேசுவின் உபதேசத்திற்காக, சிலுவை உபதேசத்திற்காக பைத்தியம் என்று எண்ணப்பட்டாலும் பரவாயில்லை என்று ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி தன்னை தியாகம் செய்து அபிஷேகத்தினால் வரங்களினால் ஆத்துமாக்களை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு சேர்ப்பார்கள். இதை சேர்க்காத நீ, உன்னிட்ட என்ன அபிஷேகம் இருக்குன்னு நீயே பார்த்துக்கொள். சில குடும்பங்களில் புருஷனுக்காக, சில குடும்பத்தில் மனைவிக்காக, சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்காக, சில குடும்பத்தில் உற்றாருக்காக, மனுஷருக்காக, ஊராருக்காக நீ ஆத்மா அறுவடை செய்யாமல் இருக்கிறாய் என்றால் அது உன்னுடைய தப்பு கிடையாது. உன் இதய பாத்திரத்தை பிசாசு நிரப்பி வைத்திருக்கிறான் என்று அர்த்தம். ஆமென். வேதம் அழகா சொல்லுகிறது, அறுவடை ஆத்மா அறுவடை செய்யாத ஆத்மா அறுப்புண்டு போகும். ஆமென். ஹாலேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? அப்ப நீ என்ன பாத்திரமா இருக்கிற? ஆமேன் என்பதை நீயே சற்று சிந்தித்து பார். ஹாலேலூயா. இனி தெய்வீக பாத்திரம் என்பதை புரிஞ்சு கொண்டோம். ஒன்னு, இந்த புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கையின்படி இந்த மூன்று நமக்குள்ள இருக்கணும். இது தெய்வீக பாத்திரம். ஒன்னு, பரிசுத்தமா தேவன் நம்மோடு இருக்கக்கூடிய உன்னதமான பாக்கியம் பெற்ற பிள்ளைகளா இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல தெய்வீகம், இயேசு கிறிஸ்து தங்கி தாம்பாரம் செய்யக்கூடிய பாத்திரமா இருக்கு, தெய்வீக பாத்திரமா இருக்கணும், பரிசுத்த பாத்திரமா இருக்கணும். மூன்றாவது, ஜீவாப்பம், அதாவது இயேசு இருக்கக்கூடிய பாத்திரமா இருக்கணும். ஆமென் சொல்லலாமே. ஹாலேலூயா.